கதை பெண்ணின் கதை, ஒரு பெண்ணின் கதை. இதன் மூலம் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நமது கிராமத்தின் முன்னாள் தலைவர் சக்கரபாணி ஐயா அவர்கள் இந்நாள் தலைவர் தங்கவேலு ஐயா மீது கொடுத்த புகாரை விசாரிக்க இன்று மாலை 4 மணிக்கு பஞ்சாயத்து கூடுகிறது. கிராம மக்கள் அனைவரும் வந்து கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இதன் மூலம் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், நமது கிராமத்தின் முன்னாள் தலைவர் சக்கரபாணி ஐயா அவர்கள் இந்நாள் தலைவர் தங்கவேலு ஐயா மீது 4 மணிக்குமா? இதன் மூலம் சகலமானவர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால், அம்மா மல்லிகா எங்க தோட்டத்தில் இருந்தாமா? ஐயோ தோட்டத்துல இருக்களா? ஏமா இல்ல, குளிச்சுட்டு கோவிலுக்கு போயிட்டு வரலாம் தான், போர் அடிக்குதுமா. சரி போயிட்டு வா, மல்லிகா கூட கூட்டிட்டு போ. சரி. கோயில் கோயிலா போறா, அந்த ஆண்ட வந்து அவளுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை காட்டணும். பத்மா, ஊர்லயே நல்ல மனுஷன் நம்ம தலைவர் தான், இன்னைக்கு அவர் மேலேயே பஞ்சாயத்தா? நல்ல மனுஷன் மேல பழி போடுறதுனால தான் நாட்டுல மழையே பெய்ய மாட்டேங்குது. பஞ்சாயத்துங்கிறது தப்பு எது தவறு ஆராய்ச்சி பார்த்து தீர்ப்பு சொல்றது, சும்மா துணை துணன்னு பேசாம வேண்டியவன் வேண்டாதவன் பார்க்காம ஆக வேண்டிய வேலையை பாருங்க. தற்போது நமது கிராமத்திற்கு தலைவராக இருக்கும் திரு தங்கவேலு ஐயா மீதே புகார் கூறப்பட்டுள்ளது. ஆகவே அதனை விசாரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை தற்போது ஏற்பட்டுள்ளது. ஆகவே துணைத் தலைவர்கள் இந்த தலைவர் ஸ்தானத்திலிருந்து இந்த பஞ்சாயத்தை நடத்தி கொடுக்கும்படி இந்த கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். வணக்கம். இன்று இந்த வழக்கை விசாரிக்கும்படி தாங்கள் கொடுத்துள்ள பொறுப்பை நான் மனமவந்து ஏற்றுக்கொள்கிறேன். இந்த புகாரை விசாரிக்கும் எனக்கு தர்மம் எது, நியாயம் எது என்பதை என் அறிவுக்கு புலப்படுத்த வேண்டும் என்று அந்த தர்ம தேவதையை மனதில் நிறுத்தி வேண்டிக் கொள்கிறேன். திரு சக்கரபாணி அவர்கள் திரு தங்கவேலு ஐயா மீது கூறப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டை உங்கள் முன் வைக்கிறேன். திரு சக்கரபாணியின் மருமகளாகிய சாருலதா என்ற பெண்ணை திரு தங்கவேலு அவர்கள் கடத்தி சென்று அவர் வீட்டில் வைத்துக் கொண்டிருக்கிறாராம். 3 நாட்கள் இரவு பகலாக அந்த சாருலதா என்ற பெண்ணோடு வாழ்ந்திருக்கிறார் என்றும் புகாரிட்டு இருக்கிறார். என்னப்பா கலிமூர்த்தி, உன் முகத்தை பார்த்து தேசத்துக்கே எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு. எது எப்படியோ புகார்னு வந்துடுச்சு, என்னப்பா சொல்ற? என் மகனா மட்டும் போகல, நான் தான் அனுப்பி வச்சேன். எதுக்கு, உனக்கு பொண்டாட்டியாவா இல்ல உன் பையனுக்கு பொண்டாட்டியாவா? இருங்க 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 கொஞ்சம் இருங்க. தயவு செஞ்சு நான் யார விசாரிக்கிறனோ அவங்க மட்டும் பதில் சொன்னா போதும். தம்பி தங்கவேலு, நீங்க தான் ராத்திரி நேரத்துல சக்கரபாணியோட வீட்டுக்குள்ள புகுந்து அவருடைய மருமகளை உங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போனதை பார்த்ததா சாட்சி இருக்கு. இதுக்கு நீ இப்ப என்ன சொல்ற? நான் மட்டும் தனியா போல, என் மனைவி கூட. இத பாருங்க, கேட்டீங்களா, இதுக்கு உன் கொண்டாட்டியும் உடந்த நல்ல குடும்பம். ஏமா, அவரோட மருமகளை உன் வீட்டு கூட்டிட்டு போய் நீ கூட போனியா? அந்த பொண்ணை நான் கூட்டிட்டு வர போனப்போ என் புருஷன் கூட தான் போனேன். எதுக்கு, அவங்க இன்னொருத்தோட மனைவின்னு தெரிஞ்சோம் கிடக்கு. அவர் தான் கூப்பிட்டு போனது உண்மை ஒத்துக்கிறாருல்ல, அதுக்கு என்ன காரணம் கேட்கறது விட்டுட்டு சிரிச்சு கேள்வி பண்ணிட்டு. உங்க மகன் தங்கவேலு சொல்றது உண்மையா? நீங்க அந்த பொண்ணை கூட்டிட்டு வர சம்மதிச்சீங்களா? ஆமாங்க, சம்மதிச்சேன், உண்மையத்தான் சொல்றேன். அநியாயமா இருக்கு.
அவ இன்னொருத்தரோட மனைவிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்ல, நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி இருந்தோம் அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் என்ன? யோ நிறுத்துங்கய்யா, பெருசா பேச வந்துட்டீங்க. மூணு நாளா ஒரு அரக்கில விட்டு சமையல் அறையில இருந்து பாத்ரூம் கூட விடாம எல்லா அறையும் பூட்டிட்டு போயிட்டாரு இந்த நல்லவரு. அப்ப தெரியல தன்னோட மருமகன்னு சொல்லுங்கய்யா. இத பாருங்க, பெரிய கதைய கற்பனை பண்ணி விடுறாரு. பேசாம இவரு சினிமா ஒரு கதை வசனம் தான். அன்னைக்கு என்ன நடந்து தெரியுமா? நாங்க வேண்டுதலுக்காக குலதெய்வ கோயிலுக்கு போனோம். இப்பதான் மூணு நாளைக்கு கோயிலுக்கு வர முடியாது சொல்லி சாத்து போக்கு சொல்லி வீட்டியா இருந்தா. இதுல இப்படி ஒரு சுத்து மருந்து எங்களுக்கு தெரியாம போச்சு. நாங்க இல்லாத நேரத்துல இந்த தங்கவேல் பையன் கூட சந்தோஷமா இருந்திருக்க. இதுக்கு இவன் பொண்டாட்டியும் உடந்த என்ன தகுதி இருக்கு? உன் பிள்ளைக்கு என்ன கட்டி வச்சிட்டு கேவலம் 10 சவர நகைக்காக புருஷன் கொண்டாட்டியே இதுவரைக்கும் பிரிச்சு வச்சிருக்கே. இதெல்லாம் ஒரு ஆம்பளை செய்யறீங்களே நீங்களா ஒரு மனுஷனா? எனக்கு சோறு போட்ட உத்தமிய பார்த்து நான் பூசாம பேசுறீங்க. நீங்களா நல்லா இருப்பீங்களா? கண்டிப்பா நல்லா இருக்க மாட்டீங்க. அன்னைக்கு ராத்திரி என்ன ரெண்டு ஆம்பளையும் உள்ள பாதுகாப்பா படுக்க வச்சுட்டு வெளியில திண்ணையில பணியில படுத்து இருந்தாங்களே, இந்த புண்ணியவான்களை பார்த்து பழி சுமத்துறீங்களே, நீங்களா உருப்பிடுவீங்களா? யோ என்னையா பேசிட்டு வேடிக்கை பாத்துட்டீங்க? நாங்கதான் சொல்றோம்ல, முன்னால ராத்திரியே எங்கயா தங்கிட்டு இருந்திருப்பா. அதுக்கப்புறம் எனக்கு மருமகளாவும் என் பையனுக்கு பொண்டாட்டியாவும் நாங்க வச்சுக்கணுமா? பெறாம அறுத்துட்டு அனுப்புங்க. அது எப்படிங்க? உடனே அறுத்து விடுந்தா முடியுமா? பெற்றவங்களையும் கேட்க வேண்டாமா? பெற்றவங்களா? அவங்க எல்லாம் கல்யாணம் ஆன 6 முடிஞ்சிட்டாலே. இதை பாருங்க, அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறது யாரும் இல்லையா? சீக்கிரமா தாலி அறுத்து கொடுத்து போக சொல்லுங்க. நிறுத்துங்கய்யா, இப்ப உங்களுக்கு இந்த தாலி தானே வேணும்? இப்படிப்பட்ட அப்பா, இப்படிப்பட்ட பிள்ளைக்கு, இப்படிப்பட்ட குடும்பத்துல நான் மருமகளா வாழறதை விட வாழ வெட்டியாவே இருந்துட்டு போயிடுறேன். தனிப்பட்ட வழக்கு மட்டுமல்ல, எங்க மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் கலந்த ஒரு வழக்கு. நீயா உன் முடிவை எழுதிக்கிட்ட? இருந்தாலும் எங்களுக்காக ஒரு நிமிஷம், இதுவரைக்கும் இந்த சபையில இருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்த உங்களை பார்த்து நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்க விரும்புறேன். இந்த சாருலதாவுக்கும் சாரங்கனுக்கும் சக்கரபாணி குடும்பத்துக்கும் இனிமே எந்த விதமான சம்பந்தமும் இல்லை? இல்ல தலைவர், இனி இந்த சாரலதாங்கிற பொண்ணுக்கும் சாரங்கன் சக்கரபாணி குடும்பத்துக்கும் எந்த ஒட்டோ உறவோ சம்பந்தமோ கிடையாது. நான் பொண்ணை பெக்காதவன். இந்த சபை தலைவர் முன்னாடியும் இந்த ஊர் மக்கள் முன்னாடியும் பொண்ணை நான் என் மகளா ஏத்துக்க நினைக்கிறேன். அதுக்கு நீ சம்மதிச்சு என்ன உன் அப்பாவா ஏத்துக்கணும், இல்லைனா என் மனசு சாந்தி அடையாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுமா, என்ன உன் அப்பாவா ஏத்துக்கணும். அப்பா, என்னால உங்களுக்கு இந்த பழியெல்லாம் நான் உங்களை மனப்பூர்வமாக அப்பாவும் ஏற்றுக்கிறேன். தங்கவேலு கையமூர்த்தி
நல்லி, வணக்கம்மா, வாங்க. வணக்கம். அம்மா இல்ல, டாக்டர் அம்மா கூட வெளியே போயிருக்காங்க. அவங்கள கேட்கல, சம்பத் சாரோட அம்மாவை கேட்டேன். நான் அவங்களத்தம்மா சொல்கிறேன். ஆஹா, சரி. சார் வேலை பார்த்த ஹாஸ்பிட்டலில் அம்மாவை வைத்தியத்துக்காக சேர்த்துருந்தாங்க இல்லையா? அந்த டாக்டர் அம்மா டெல்லி போயிருக்காங்க. இப்போ அம்மாவை யார் பார்த்துக்குறாங்க? டாக்டர் அம்மா தான் பார்த்துருக்காங்க, வேற டாக்டர் அம்மா பார்த்துருக்காங்க. புது டாக்டரா? சம்பத் சார் இருக்காருங்களா? இல்லையாம்மா. அவரும் இல்லையா? ஐயையோ, என்ன பண்ணுறது? என்னம்மா, என்ன ஆச்சு? இல்லை, போன தடவை நான் இங்கே வந்தப்போ சம்பத் சார் ரூமில் என் பெண்ணை வச்சுட்டு போயிட்டேன். அதை எடுத்துகிட்டு போகலான்னு தான் இங்கே வந்தேன். அப்படிங்களா? நாளைக்கு வாங்களே சார் இருப்பார். நாளைக்கா? எனக்கு இன்றைக்கே வேணுமே. நான் என்னம்மா பண்ணுறது, ஐயா வெளியே போயிருக்காரு. ஆ, ரூம் சாவி இருக்கா? இருக்கு. ஆனால் என்ன ஆனா? அவருக்கு தெரிஞ்சால் சாவி யாருக்கும் கொடுக்கணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு. நாங்கள் என்னைக்கு குடும்பம் நடத்த போகிறோம். இல்லை, ஐயாவுக்கு தெரிஞ்சா. தெரிஞ்சால் ஒன்றும் ஆகாது. என் பேர சொல்லு. அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. என்னவோம்மா, நீங்க தான் ஐயாவை சமாளிக்கணும். சார், இந்த ரூம் தானே? இந்த ரூம். என்னது இது? பூட்டின ரூம்குள்ளே ஃபேனை போட்டு விட்டுருக்காங்க. மல்லிகா, போய் அதை ஆஃப் பண்ணு. சுவிட்சு எங்கே இருக்குமா? அங்கே எங்கேயாவது இருக்கோம் பாரு. இங்கே இருக்குமா? ம். எனக்கு விருப்பப்பட்டவங்களுக்கு தான் நான் இடம் கொடுக்க முடியும். அதுக்கு எனக்கு உரிமை இருக்கு. ஆனா அட் தி சேம் டைம் உங்க மனசு உங்களுக்கு சொந்தம். அதுல எனக்கு தான் நீங்க இடம் கொடுக்கணும்னு நான் உங்களை வற்புறுத்தல வற்புறுத்த முடியாது. இதுல நீங்க நினைச்சா இல்ல, நான் நினைச்சா கூட மாத்த முடியாத ஒரே விஷயம், ஐ லவ் யூ சோ மச். சம்பத், 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 சம்பத். என்னம்மா, என்னாச்சு? ஒண்ணும் இல்லை, ஏதோ கனவு. ஒன்று கவலைப்படாதீங்கம்மா, பேசாம படுத்துக்கங்க. கடவுளை நினைச்சுக்கிட்டீங்கன்னா ஒன்றும் ஆகாதுமா. படுத்துக்கங்க. நீ இப்போ, நான் படுத்துக்கிறேன். நான் ஃபாரின் கண்ட்ரீஸ் போயிட்டு வந்தப்போ ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திட்டத்துக்கு அந்த நாட்டோட உதவியை கேட்டுட்டு வந்திருக்கேன். திட்டம்னா சாதாரண திட்டம் இல்லை, பல கோடி ரூபாய் செலவுள்ள ஒரு திட்டம்.
அம்மா என்ன திட்டம்னு சொல்லவே இல்லையே. ஜெனடிக் ரிசர்ச், தமிழ்ல சொல்லணும்னா மரபணு ஆராய்ச்சி. அதுக்காக நம்ம நாட்டு நிறுவனத்துக்கு அவங்க கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு கேட்டேன். அவங்களும் இதுக்கு சம்மதிச்சிட்டாங்கப்பா. கேக்க கேக்க எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு தெரியுமா? இதெல்லாம் சாதிச்சுட்டு வர்றது என் மக மனோதான் நினைக்கிற போது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குமா. இதெல்லாம் போதாதுமா. இந்த நாட்டுக்கு நீ என்ன சேவை செய்யறியோ, எந்த நிறுவனத்துக்கு செய்யறியோ, ஆனா நீ பிறந்து வளர்ந்த மரகதபுரத்துக்கு நிறைய சேவை செய்யணும். நீயே ஆஸ்பத்திரியை கட்டணும்னு சொல்லிக்கிட்டே இருக்க, அத முதல்ல செஞ்சு முடி. அதுதான் உனக்கும் பெருமை, அந்த ஊருக்கும் பெருமை. ஆமாமா, அம்மா சொல்ற மாதிரி சீக்கிரமா கட்டி முடிக்க ஏற்பாடு பண்ணுமா. அது மட்டும் இல்ல, அந்த மருத்துவமனையில எல்லா நவீன வசதிகளும் இருக்கணும். அதாவது பரிசோதனை கூடம், ஆபரேஷன் தியேட்டர், தீவிர சிகிச்சை பிரிவு, இப்படி எல்லா வசதிகளும் இருக்கணும். கண்டிப்பாப்பா. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம ஹாஸ்பிட்டல்ல 10 பெட் இருந்தா கூட சிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு நிகரா எல்லா ஃபெசிலிட்டிஸும் இருக்கணும். என்ன சுதா, நான் சொல்றது கரெக்ட் தானே? மனு, இந்த வாட்டி ஃபாரின் ட்ரிப் போகும்போது ஃபாரின் சேரிட்டிஸ் கிட்ட நம்ம பில்டிங் ஃபண்ட் பத்தி பேசலான்னு இருந்தேன்னா. அதையும் பேசி முடிச்சுட்டு வந்துட்டேனே. ஆக்சுவலா அந்த அறக்கட்டுல நமக்கு நிதி உதவி தரதா ஒப்புதல் கொடுத்துருக்கு. இந்த விஷயத்துக்கு சென்ட்ரல் கவர்மெண்டோட பர்மிஷனும் கிடைக்கும் நினைக்கிறேன். வெரி குட் மனு, அப்படி கிடைச்சா நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும்ல. நிச்சயமா சுதா. இதெல்லாம் கேட்க கேட்க நம்ம கனவுலாம் நிறைவேறிடும் போல இருக்குல்ல. நினைச்சு பார்த்தா மரகதபுரம், அதை சுத்தி இருக்கிற கிராம மக்கள் எல்லாருக்கும் இது பெரிய உதவியா இருக்கு மனு. நல்ல செய்தியெல்லாம் வந்திருக்கு. அதுக்காகவே இன்னைக்கு பால் பாயசம் வைக்க போறேன். அதெல்லாம் நீங்க ஒண்ணும் பண்ண வேணாம். நம்ம எல்லாருமா இன்னைக்கு சாப்பிடறதுக்கு வெளில போறோம். நாங்க கிளம்பலாம். மாப்பிள்ள, சின்ன ஹெல்ப், சுந்தரத்துக்கு போன் பண்ணி அப்படியே ஹோட்டல் வந்து சொல்லுங்க. ரெடா போச்சு. அதுவும் சரிதான், ஒரு மினிஸ்டரோட போனா எவ்வளவு பெரிய பந்தவா இருக்கும். மனு, நீ என் கையை பிடிச்சிட்டேதான் வரணும். எல்லாரும் உனக்கு சல்யூட் அடிக்கும் போது எனக்கும் சல்யூட் அடிக்கிற மாதிரி இருக்கும். மாப்பிள்ளையும் பொண்ணும் வலது காலை வச்சு உள்ள போங்க. மற்றவங்களுக்கு எல்லாம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பின்கட்டில் போய் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. வாங்க வாங்க. நீங்களே ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. எல்லாருமா எல்லாரு, என் ஆசீர்வாதம் உனக்கு எப்பவும் உண்டுமா. அன்னைக்கே என் ஆசீர்வாதம் உனக்கு வந்து சேர்ந்தாச்சு. இப்போ சம்பந்தி சமயத்தில உங்களை ஆசீர்வாதம் பண்ண வேண்டியது அபிராமியும் தங்கவேலும் தான். அண்ணா, அப்பா சொன்ன மாதிரி எங்க ரெண்டு பேரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருமா. ஏ மன்னாரு, நண்பனா இருந்த நீ இப்ப மச்சானா மாறிட்டேன். பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதை விட எங்க அப்பா சொன்ன வார்த்தையை ஏத்துக்கிட்டு என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருப்பேன். உனக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியலடா. நான் தான் தங்கவேல உனக்கு நன்றி சொல்லணும். மனைவியை இழந்து எங்கேயோ ஒரு மூலையில பரிதவித்துக்கிட்டு இருந்த எனக்கு இப்படிப்பட்ட ஒரு குணவதியை மனைவியா அமைய வாய்ப்பு கொடுத்தவாறு உனக்கும் மாமாக்கும் நான் தான் நன்றி சொல்லணும். என்னையும் கணவனாக ஏற்றுக்கிட்ட அந்த குணவதிக்கும் இப்படிலாம் நடக்கணும்னு எழுதி வச்சாம்பாரு அந்த ஆண்டவனுக்கும் நான் தான் நன்றி சொல்லணும். உங்க எல்லாருக்கும் நான் தான் நன்றி சொல்லணும். பத்து பொண்ணு மரமா இருந்த எனக்கு ஒரு பாதுகாப்பும் ஏற்படுத்தி கொடுத்து, சொந்த பந்தமே இல்லாம அனாதையா இருந்த எனக்கு மறுவாழ்வும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்க. உங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. இப்படியே நின்றுக்கிட்டு எல்லாரும் மாற்றி மாற்றி நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க. மாப்பிள்ளையும் பொண்ணும் பாலும் பழமும் சாப்பிடணும். உள்ளே போங்க. அபி, எனக்கு இல்லையா? இல்லைங்களா? மாமா நிற்கிறாங்க, பார்த்து பேசுங்க. அது ஒன்றும் இல்லைப்பா, பசிக்குது. எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறணும்னு சொன்னேன். சரி சரி சரி,
ஏன் புள்ளதானே நீ, அம்மா பசிக்குதான், சாப்பாடு போடு. உள்ள வாங்க.